வட்டி வரி மானம் கட்டவனே ஆரை கேட்கிறாய் வரி. அதாவது இலங்கை அரசாங்கம் இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு வச்ச ஒரு பெரிய ஆப்பு. வணக்கம். அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டேக்ஸ் அதாவது இந்த ஆண்டிலேருந்து இலங்கை அரசாங்கம் டேக்ஸ் கட்டவனும் எல்லாரும் என்று கொண்டு வந்தது. அதில் புலம்பெயர்ந்த தமிழர்களும் மாட்டிக்கிட்டார். எப்படி என்று பார்த்தமா இருந்தால், ஆருக்கெல்லாம் அங்கே இலங்கையில் 100,000 மேலே மாதம் 100,000 மேலே வருமானம் வருதோ அவர்கள் எல்லாம் அந்த வரியை கட்ட வேணும். அது வரின்றது வந்து நோமலான விடியம், அது கட்டத்தான் வேணும். யாரும் அது இங்கிலாந்தை பொறுத்தவரையில் நாங்கள் கட்டுறோம், அதே மாதிரி ஜெர்மனியில் எல்லா நாடுகள்லையும் அது கட்டுறோம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் என்ன கர்மத்துக்கு நாங்கள் வரி கட்டணும்? தமிழர்களுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதை கட்டுறதுக்கு அவர்களுக்கு அந்த அரசாங்கம் என்ன செய்தது, அங்கே உள்ள தமிழர்களுக்கு என்ன செய்தது, அல்லாட்டி புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு அந்த அரசாங்கம் என்ன செய்தது, புலம்பெயர்ந்த தமிழர்கள் சொல்கிற விடயத்தை அந்த அரசாங்கம் கேட்குற அரசாங்கமாக, அல்லாட்டி அதாவது எங்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டா? ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்களே கட்ட வேணும் வரியை என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்ன செய்கிறது, சட்டம் என்று ஒன்று இருக்குது, அந்த சட்டத்துக்காக நாங்கள் கட்டித்தான் ஆக வேணும். அதாவது டிஐஎன் நம்பர் நீங்கள் கட்டாயம் எடுத்து ஆக வேணும், எடுத்து அந்த வரியை கட்டினால் மட்டும்தான் உங்களோட சொத்துக்கு அங்கே பாதுகாப்பு. ஆனால் அங்கே இருந்து வாழ்ந்து நாசமாக்கி அந்த நாட்டை நாசமாக்கி அந்த ராஜபக்ச குடும்பம் இன்னும் அங்கே தான் வாழுது, இனியும் அரசியலுக்கு வரப்போகுது. ஏன்னா அவர்களை பார்த்தமாக இருந்தால் அவர்கள் அந்த நாட்டை அழிச்சிட்டு அந்த நாட்டு மக்களை இப்போ திருப்பி டேக்ஸ் என்ற முறையில் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரணில் அரசாங்கம், ரணில் ராஜபக்ச எல்லாம் ஒரே கும்பலில் இருந்த குட்டைகள்லாம், ஒரே மட்டை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் அப்படியே பார்த்தமாக இருந்தால் இந்த ராஜபக்ச குடும்பம் தான் இந்த நாட்டை அழித்ததுண்டு. சிங்களம் தமிழர் முஸ்லீம் அனைவரும் சேர்ந்து போராடி இந்த ராஜபக்ச அரசியலை கலைச்சி அதற்கு பிறகு ரணில கொண்டு வந்தார்கள். அதாவது இந்த ராஜபக்ச குடும்பத்தில் உள்ள சொத்துக்கள் அனைத்தையும் அரசாங்க உடமையை ஆக்கிவிட்டார்களா? அது யாராவது சிந்திச்சிங்களா இல்லை கேட்டிங்களா இல்லை உண்மையாக ஆக்கிவிட்டார்களா, யாருக்கும் தெரியுமா? இல்லை. ஸோ அவர்கள் இன்னும் அவர்கள் வாழ்ந்து கொண்டா இருக்கிறார்கள். அதாவது சிம்பிளாக ஒரு விடயத்தை சொல்கிறேன், அதாவது இலங்கை தமிழர்களோ இலங்கை சிங்களர்களோ 60 அரைஞ்சு கொள்ளுங்கோ, அது வெளியில் இருக்கிறவங்க அரைஞ்சு கொள்ளுங்கோ, நாங்கள் நோமலாக யூகேலையோ இல்லை ஜேமல்லையோ ஒரு கடை திறந்து அந்த கடையில் நாங்கள் அதாவது டேக்ஸ் கட்டாமல் விட்டு அதை லொஸ்டண்டு போய் டேக்ஸ் கட்டாமல் விட்டு ஏதேன்னு ஒரு பிரச்சனை, அந்த அரசாங்கத்துக்கு அந்த காசு நாங்கள் கட்டாமல் விட்டுட்டோமாக இருந்தால் எங்கள்கிட்ட உள்ள சொத்து அல்லாட்டி எங்கள்கிட்ட உள்ள இதுவும் உண்டு அரசாங்கம் எடுக்க பார்க்க, அது லிமிட்டட் என்று பதியாமல் விட்டால், அது ஒரு சட்டம் இருக்குங்க. ஆனால் லிமிட்டட் என்று பதியாத ஆட்களுக்கு அவர்களின் வீடை அரசாங்கம் எடுத்து ஏலத்தில் விட்டு அந்த பணத்தை அதிலிருந்து எடுக்கப்பார். அப்படி ஏன் இன்னும் ராஜபக்ச குடும்பத்துக்கு அந்த நாட்டை அழித்த குடும்பத்துக்கு இந்த நாட்டு அந்த அவர்களின் சொத்துக்களை எங்களை அதாவது அவர்களின் சொத்துக்களை அரசாங்க உடமையாக ஆக்கக்கூடாது? என்னை பொறுத்தவரையில் ராஜபக்ச குடும்பத்திட்ட பல வகையான பல மில்லியன் கணக்கான சொத்துக்கள் இருக்குது. விடுதலை புலிகளின் சொத்துக்கள் அரவாசி இருக்குது, விடுதலை புலிகளின் நகைகள் இருக்குது, அப்படி பல விடயங்கள் இருக்குது. அதுவரை மட்டுமே இவர்கள் வெளியில் கொண்டு வந்தாலே பெரிய அளவில் அந்த நாட்டுக்கு ஒரு சின்ன அதாவது பணப்பலம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்களுக்கு கொண்டும் டேக்ஸும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆனால் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இந்த டேக்ஸ் செல்லுபடியாகும் என்று ஒரு நியூஸை கேள்விப்பட்டேன். அதாவது இனியனி காலங்களில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நீங்கள் போய் அங்கே ஒரு கொற்றலை துறக்கிறதோ அல்லாட்டி இதை துறக்கிறதோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு டேக்ஸ் கட்டியே ஆகணும். இனி அதாவது சொல்லப்போனால் அங்கே இருக்கிற காணியை விற்றா கூட நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டி வேறும், அல்லாட்டி நீங்கள் அங்கே வட்டிக்கு போட்டால் கூட அந்த வாரம் 100,000 அதாவது மாதம் 100,000 வந்து அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டி வேறும். அப்படி எல்லாம் கட்டுறது தப்பு இல்லை. ஆனால் நாங்கள் இனியும் அதை டேக்ஸ் கட்டியும் இந்த அரசாங்கம் ஒரு நம்பிக்கையாக நடக்குமா, அதாவது தமிழருக்கு வேண்டாம் மொத்த இலங்கை மக்களுக்கு நம்பிக்கையாக நடக்குமா என்னும் ஒரு முறை இப்படி கொள்ளைக்காரர்கள் அங்கே இல்லையா, அந்த அரசியலுக்கு இல்லை, திருப்பியும் கொள்ளையடித்து அதாவது இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போவே பல விடயங்கள் கேள்விப்படுறோம். அதுக்குள்ளே இன்னும் கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள், களவெடுக்கிற இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள்லாம் அதை செய்கிறார்கள், களவெடுக்கின்றார்கள் என்று பலர் கேள்விப்படுறோம். ஆனால் அவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி நம்பிக்கையாக எங்கள்கிட்ட முதலீட்டை கொண்டு அங்கே டேக்ஸ் கட்டுறது, அதாவது முதலீடுன்றது எங்கள்கிட்ட டேக்ஸ் கட்டுறது அது எங்கள்கிட்ட மக்களுக்கு போய் சேர வேணும், அதாவது இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும், தனியாக சிங்கள மக்களுக்கு மட்டுமன்றில் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அந்த நாங்கள் கட்டுற டேக்ஸ். அது தமிழர் டேக்ஸ் கட்டினாலும் சரி, சிங்களவர் டேக்ஸ் கட்டினாலும் சரி, ஆனால் இந்த அரசாங்கம் நியாயமாக நடக்குதா அதைத்தான் நான் இதில் ஒரு சில கேள்வியாக உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். முடிஞ்சால் பதிலை சொல்லுங்க, முடிஞ்சால் உங்களோட கருத்துக்களை கொமானில் பதிவிடுங்க. அதாவது எங்களை வாழ விட மாட்டேன், ஆனால் எங்கள்கிட்ட பணத்துக்கு டேக்ஸ் மட்டும் கேட்பினேன். நன்றி, வணக்கம்.